Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் போண்டா ரெசிபி. இந்த போண்டாவை நம்ம உளுந்து மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அதே சமயத்தில் எண்ணெயே குடிக்காத மாதிரி இருக்கிற போண்டா செய்கிறதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம 2 hours ஊற வச்சுருக்கிற உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே தோசை மாவுக்கு உளுந்துலாம் ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தனியாக இந்த போண்டாவுக்காக மாவாட்டுறேன். இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு இதை நீங்கள் ஆட்டிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணியை தெளித்து தெளித்து ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாவை நம்ம ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நறுக்கின கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முழு மிளகு இருக்கு இல்லையா, அதை 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 to 2 tablespoons வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம போண்டா வந்து நல்லா மொறுமொறுப்பாக வெளியில் அவுட்டர் டெக்ஸ்சர் வரணும் இல்லையா, அதுக்காக 2 tablespoons அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த அரிசி மாவை ஆட் பண்ணுறதுனால வெளியில் டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி மாவு, நம்ம ஆட் பண்ண உப்பு, இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவு கூட. இதை நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம போண்டாவோட பேட்டர். இந்த உளுந்து மாவு பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஆயில் வந்து நிறைய அப்சார்ப் பண்ணும். ஸோ உங்களோட மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு கையை நல்லா நினச்சிட்டு ஈரமான கையோட இந்த மாதிரி பேட்டரை எடுத்து ஒரு வாட்டி போர் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு பேட்டர் விழுணும். அப்படின்னா தான் நம்மளோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஒரு போலில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க, அதில் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து போடுங்க. மாவு நல்லா ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை முழுகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாவில் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டதாக அர்த்தம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு வானலில் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு அதில் கையை நல்லா நினச்சிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு போலில் வாட்டரை வச்சுக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் சுட வைக்கணும். இன்கேஸ் ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் க்ரஸ்ட் மாறிடும், ஆனால் உள்ளார மாவு வெந்திருக்காமே இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் கொஞ்ச நேரத்துலேயே டேர்ன் ஆகிடும். இப்போது இதை வந்து போட்ட கொஞ்ச நேரம் வரைக்கும் இதோ திருப்பி போடாமே இருங்க. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லா பேட்டரையும் நம்ம போர் பண்ணி திருப்பி போட்டாச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கணும், அப்போ தான் உள்ளார நல்லா வேகும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துடுச்சு, உள்ளாரையும் நல்லா குக் ஆகியிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணதுனால சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது கோல்டன் ப்ரௌனில் எல்லா சைடும் கலர் டேர்ன் ஆனோடனே இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் போண்டா இஸ் ரெடி நவ். இந்த போண்டாவுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி சட்னி தான். அந்த ரெசிபி வீடியோவை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.